கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 நுழைவு வாயில்கள் அடைக்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பொதுமக்கள் செல்லும் தெற்கு சன்னதி, மேற்கு சன்னதி, வடக்கு சன்னதி ஆகிய 3 கோபுர சன்னதிகள் அடைக்கப்பட்டன. கிழக்கு கோபுர வாயிலில் உள்ள கிழக்கு நுழைவு வாயில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு உத்தரவின்படி உதவி ஆட்சியர் விசு மகாஜன், சிதம்பரம் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் கார்த்திகேயன் மேற்பார்வையில் சிதம்பரம் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் முருகேசன், சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் முருகன் தலைமையில் மற்றும் போலீசார் கோயிலில் உள்ள தெற்கு சன்னதி, மேல சன்னதி, வடக்கு சன்னதி என 3 சன்னதி கோயில் நுழைவாசல் பகுதிகளை தடுப்பு கட்டைகள் போட்டு அடைத்தனர். மேலும் அப்பகுதிகளில் கொரோனா விழிப்புணர்வு பதாகைகள் வைத்தனர். மேலும் பொதுமக்கள், பக்தர்கள் கிழக்கு சன்னதி நுழைவாசல் வழியாக மட்டும் செல்ல வேண்டும், அதுவும் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு பக்தர்கள் கோயிலில் அனுமதி செய்யப்படும் என டிஎஸ்பி எஸ் கார்த்திகேயன் தெரிவித்தார். வருகிற 31 தேதி வரை கிழக்கு சன்னதி வழியை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மீடியா 7 நியூஸ் செய்திகளுக்காக சிதம்பரம் தாலுகா செய்தியாளர் சபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.